அன்பு நித்யம் டிவி நேயர்களே, இந்த வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை எடுத்து படிப்போம். வேதத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. யோபு 19:27 சொல்கிறது, அவரை நானே காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே காணும். ஆம் என் அன்பு பிரியமான சனமே, நீ தேவனை காண வேண்டும். உன் கண்கள் தேவனை காண வேண்டும். நீங்கள் தேவனை பார்க்க பார்க்க நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். அவர் பிரசன்னத்தை நீங்கள் காண வேண்டும். அவர் அற்புதத்தை நிறைய நேரங்கள் நம்ம பார்க்குறத அவர் அற்புதத்தை மட்டுமே காண வேண்டும் என்று இல்லை. நான் ஜெபிக்கிறோம், நான் ஜெபிக்கிற வெள்ளை தேவனை நான் காண வேண்டும் என்று யோபு விளவாய் சொல்கிறது. அவரை நானே காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்ணே காணும். தேவன் நம்மளை அவரை பார்க்கும்படியாக விரும்புகிறார். ஒரு பாடல் அழகாக இருக்கும், நம்ம எல்லாம் தெரிஞ்சோம், உன் அழகான கண்கள் என்னை கண்டதென்று. தேவனுடைய கண்கள் நம்மளை நோக்கி பார்த்தது உண்மைதான். நம்மளும் நம்முடைய பார்வைகள், நம் சிந்தனைகள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். இன்றைக்கி நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது எப்படி சூரியனானது சந்திரன் மேல் பிரகாசிக்கப்பட்டு சந்திரனானது இரவில் வெளிச்சத்தை கொடுக்கறது போலவே நாமும் என்ன பண்ணுவோம்னா, அந்த உலகத்திற்கு முன்பாக அநேக கண்களுக்கு முன்பாக நாம் எப்படி இருப்போம், ஆச்சரியமாய் காணப்படுவோம். அல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரி, அநேக நேரங்களில் அநேகர்களுக்கு முன்பாக நீங்கள் துன்ப வேலையில் இருந்திருக்கலாம். அநேக முன்பாக நீங்கள் வெக்கப்பட்டு போயிருக்கலாம். உங்கள் தலை குனிந்தது போல இருக்க, உங்கள் சொந்தத்தின் மத்தியில் உங்கள் மூஞ்சி உங்கள் முகம் வாடினது போல இருக்கலாம். உங்கள் ஊழியங்கள் குறுகினது போல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களை நோக்கி பார்ப்பார். உங்களை நோக்கி பார்க்கும் பொழுது அநேக கண்கள் உங்களை நோக்கி பார்க்கும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, யோபு 42:5 படிப்போமா. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. அல்லேலூயா. அநேக நேரம் நம்ம தேவனை என்ன பண்ணியிருப்போம், வசனத்தின் மூலமாக, சாட்சிகள் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக கேள்விப்பட்டிருப்போம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவனை பார்க்க முடியும், தேவனுடைய வல்லமை உணர முடியும், அவர் ஆளுகையில் நம்ம என்ன பண்ண முடியும், ட்ராவல் பண்ண முடியும். இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். உங்கள் துக்கங்களை எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் இந்த வேலையில், இந்த ஜப வேலையில் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அவரை காணும் பொழுது அவர்களை கண்டடைய முடியும். அதை வசனம் சொல்கிறது, தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். யார் ஒருவர் அவரை வாஞ்சியாக தேடுகிறார்களோ, இரவு வேலையில் ஆண்டவரே உம்மை காண வேண்டும் என்று தேவ சமூகத்தில் காத்திருந்தால் தேவனுடைய வல்லமை நீங்கள் பார்க்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அதிகாலையில் தேவனை தேடும் பொழுதும், நீங்கள் எந்தெந்த நேரத்தில் தேவனுக்காய் நேரத்தை கொடுக்குறீர்களோ அந்தந்த நேரத்தில் தேவனுடைய வல்லமை உங்களால் காண முடியும். ஹல்லேலூயா. நிறைய நேரம் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவ பிரசன்னத்தையோ இல்லை தேவனோட வல்லமையோ நீங்கள் பெறாமல் இருக்கலாம். ஆனால் உலக வாழ்க்கையில் ஜெபம் பண்ண பிறகு ஒரு ஆபத்து வரும்பொழுது, ஒரு சூழ்நிலை நெருக்கம் வரும்பொழுது கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை நீங்கள் காண முடியும், தேவனோட வல்லமையை நீங்கள் காண முடியும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஒரு வசனத்தை படிப்போமா. யோபு 42:6 சொல்கிறது, இதற்கு பின்பு யோபு 140 உயிரோடு இருந்து 4 தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். இது யோபுவின் புஸ்தகம் 42:6. இதுவே யோபு புஸ்தகம் பார்த்தீங்கன்னா 41 எடுத்தீங்கன்னா, சரி, 1-41 வரையும் அவன் பாடுபட்டான், துன்பப்பட்டான், துயரங்கள் பட்டான், இப்படி தான் காணப்பட்டது. அநேகர் அவனை எப்படி பார்த்துருப்பாங்க, வசதியான் செல்வந்தனாய் பார்த்தவனை இன்றைக்கி பிள்ளைகளை இழந்து, சொத்துக்களை இழந்து, சரீரத்தில் பலவீனத்தை பெற்ற இதனால் அவனை குறித்து ஏளனம் பேசினார்கள். அநேக கண்கள் என்ன பண்ணச்சு, அவனை பார்க்கும் பொழுது இவன் தூற்று போனவன், இவன் வாழ்க்கை, அவன் நண்பர்களே சொல்லுவாங்க, இவன் ஏதோ தேவனுக்கு என்ன பண்ணுறான், விரோதமாக பண்ணாத தேவன் தண்டிச்சிட்டார். இன்றைக்கி அநேகர் உங்களை குறித்து பேசியிருக்கலாம். உன் பெற்றோர்கள் சாபம் என்று சொல்லலாம், நீங்கள் செய்த பாவம் என்று சொல்லலாம், உங்கள் தோல்விகளை குறித்து உங்களை என்ன பண்ணியிருக்கலாம், தவறாக பேசி கொண்டிருக்கலாம்.
இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். யோபு போல் உங்கள் நிலைமை இருக்குங்களா? சோர்ந்து போகாதீங்க. யோபு போல் உங்கள் நிலைமை வந்து ரொம்ப காயப்பட்ட நிலைமையில் இருக்கா? சரீரங்களில் வியாதியின் நிமித்தமாக இருக்கீங்களா? பிள்ளைகளை இழந்து அநேக காரியங்கள், வருமானத்தை இழந்து உங்கள் கணத்தை இழந்து போய் நிற்கீங்களா? கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். யோபு எல்லா சூழ்நிலையில் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லி கொண்டிருந்தான். கர்த்தரையே நோக்கி அவன் முகங்கள் இருந்தது நிமித்தமாக கடைசி அவன் வாழ்க்கையின் நிலைமை பாருங்களேன். எப்போ கர்த்தர் அவனை மீட்டெடுத்தாரோ வசனம் சொல்கிறது, அதற்கு பின் யோபு 140 வருஷங்கள் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகள் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை கண்டான். அல்லேலூயா. நம்ம இன்றைக்கி ஏண்டா உயிர் வாழ்கிறோன்னு சொல்லி அநேக முதியோர்கள் பேசிக்கொண்டிருக்காங்க. ஏன்னா பிள்ளைகளும் பேர பிள்ளைகளை கஷ்டப்படுறதை பார்க்க அவங்களால் முடியலை. தன் வாழ்க்கையும் அவங்களால் என்ன பண்ணலை, நிம்மதியாக இருக்கலை. இன்றைக்கி யோபின் ஆசீர்வாதங்கள் துன்பத்தின் வேலையில் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, இன்பத்தின் வேலையில் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் அவனை கண்டார். அல்லேலூயா. அப்பொழுது அந்த காரியத்தை நிமித்தமாக இந்த 140 வருஷம் வரையும் எவ்வளோ ஊரில் ஜனங்கள், 4 தலைமுறை ஜனங்கள் யோபுவை குறித்து சாட்சி சொல்லியிருப்பாங்க. ஐயோ, உங்கள் தாத்தாவை பற்றி தெரியுமா, உங்கள் அப்பாவை பற்றி தெரியுமா, எப்படி இருந்தார் தெரியுமா, அவர் ஒன்றுமே இல்லாமல் இருந்தார், எல்லாம் இழந்து போனார், மீண்டும் கொடுத்தார்னு உங்களை குறித்தும் அநேகர் பேசத்தக்கதாய் அநேக சத்ருக்களுக்கு முன்பாக, உறவுகளுக்கு முன்பாக, அதிகாரிகளுக்கு முன்பாக கர்த்தராகிய தேவன் உன் தலையை உயர்த்துவார். ஒரு ஆமேன் சொல்லுவேன். ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். அழகாய் சொல்லுகிறது சங்கீதம் 92:11 வசனத்தை வாசிப்போம். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை, என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற, எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவது, துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காதுகள் கேட்கும். அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லுவோமே. நேரில் பார்க்கிற என் அன்பு ஜனமே, இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் துன்பத்துக்கு துயரத்திற்கு கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்துருக்கிறார். அநேகர் உங்களை காண்பார்கள், நீங்கள் அநேகரை காண்பீர்கள். இங்கே சங்கீதம் 92:11 சொல்லப்பட்டிருக்கு, யார் யார் உங்களை துன்பப்படுத்தினாங்க, யார் யார் உங்கள் அழிவுகளுக்காய் காத்திருந்தாங்க, எந்தெந்த சத்ருக்கள் உங்களுக்கு விரோதமாய் கொடி ஏற்றிருப்பார்கள், உங்களை அழிக்கும்படியாக எத்தனை பேர் வகை தேடியிருப்பாங்க, அவர்கள் அழிவை காணும்படியாக கர்த்தர் உங்கள் கண்களை திறக்கப் போகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அவர்கள் தோற்று போவதை நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுக்கு முன்பாக அவர்கள் வெக்கப்படுவதை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த சொல்லும் வேலையிலே, இந்த வார்த்தைகள் சொல்லும் பொழுதே அநேகரை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறதை நான் பார்த்து கொண்டிருக்கேன். தேவ வல்லமை அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கேன். அநேக வீட்டுக்கு முன்பாக தேவ வல்லமை இறங்கி கொண்டிருப்பதை பார்க்கிறேன். ஒரு குடும்பம் எனக்கு அழகாய் தெரியும். சபைக்கு வருகிற ஒரு விசேஷமான குடும்பம். அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவர்களை குடும்பத்தை விட்டு தள்ளி வச்சுட்டாங்க. அவங்க பிள்ளைக்கு வந்து ஜாதி இதெல்லாம் பார்க்கக்கூடாது, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு மதம் பார்க்காம ஜாதி பார்க்காம திருமணத்தை பண்ணிட்டாங்க. சொந்தக்காரங்களெல்லாம் மதத்திற்கும் அப்புறம் ஜாதிக்கும் ஒரு முரண்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் பேசாமல் அவங்களுக்கு விரோதமாக எழும்ப ஆரம்பித்தாங்க. என்னன்னு சொல்ல ஆரம்பிச்சுனா, குடும்பமெல்லாம் இவங்களை ஒதுக்க ஆரம்பிச்சுது. இவங்கள் தோற்று போவது, இவங்க என்றைக்காவது குடும்பத்தில் சண்டை வருதோ, வீட்டில் பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்கும்பொழுதோ உடனே வந்து சொல்லுவாங்க, என்னென்னா நீ இதை மாதிரி போனதுனால தான் உன் குலதெய்வம் சாபம் இந்த மாதிரி இருக்குன்னா. அப்போ இந்த சகோதரிலாம் கண்ணீரோடு மத்தியில் சொல்லுவாங்க, என்னோடு இயேசு இருக்கார், என் சாபத்தை உடைக்க வந்தவர் என்னோடு இருக்கிறார், இந்த சூழ்நிலையும் என்னை விட்டு மாறி போகும் என்று அந்த சகோதரி சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். காலங்கள் சென்றது. அவர்கள் என்னிடத்தில் வந்து புலம்புவார்கள், சொந்தக்காரர்களுக்கு முன்பாக கரெக்டாக நான் தோற்று போகிறேன், என் பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு போகாமல் காலேஜுக்கு போகாமல் கட்டடிச்சுட்டு பிரச்சனை பண்ணிக்கொண்டே இருக்கேன், அதை பார்க்கும் பொழுதெல்லாம் என் சொந்தங்களுக்கு முன்பாக நான் நல்லா இல்லையேன்னு சொல்லிட்டு நான் துன்பப்பட்டு கொண்டே இருந்தேன். என் பிள்ளைய படிக்கிற காலேஜிலே தான் என்னுடைய சொந்தக்காரங்களோட பிள்ளைகளும் படிக்குது, அங்கே நல்லா படிக்கிறாங்க. என் பிள்ளைய வந்து ஹெட்மாஸ்டர் அடிக்கடி கூப்பிட்டு உன் பிள்ளைய டிசி கொடுத்துருவேன், இட்டுட்டு போய் நான் தேவனை ஆராதிக்கிறேன், என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், என் பிள்ளை பாஸாதோ இல்லையோ என் சொந்தங்களுக்கு முன்பாக நான் வெட்கப்படாதபடி ஃபஸ்ட்டு நான் வீடை காலி பண்ணிவிட்டு போட்டுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டேன். நான் சொன்னேன், அம்மா எந்த வசனம் சொல்லுதுமா, நீ எந்த இடத்துல தொற்று போனியோ அதே இடத்துல உன் தலையை உயர்த்துவார் என்று, நீ காத்திரு, தேவன் உனக்கு ஒரு பலனை கொடுப்பார் என்று சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு தொடர்ந்து ஜெபித்தார்கள், பாஸ்டிங் ப்ரேயர் ஜெபித்தாங்க, இரவு வேளையில் தேவனுக்கு நேரத்தை கொடுத்தாங்க, அதிகாலை வேளையில் நேரத்தை கொடுத்தாங்க, கிடைக்கிற நேரத்தை எல்லாம் தேவனுக்கு பிரயோஜனப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. நடந்தது என்ன தெரியுங்களா, காலங்கள் செல்ல செல்ல அந்த காலேஜில் கடைசி ஏற ஆரம்பிச்சிது.
கடைசியில் அன்றைக்கி ஒரு கல்ச்சர் ப்ரோக்ராம், அந்த பிள்ளை வந்து முன்ன சபையில் ஒரு ட்ரம்ஸ் அடிச்சிருந்தான். அந்த காலேஜில் அந்த ப்ரோக்ராம் வந்து இவங்க இந்த பிள்ளை பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த பிள்ளை வந்து இந்த காலேஜில் நல்ல ஒரு ஸ்டேட் லெவலில் ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் வாங்கின நிமித்தம் பிரின்ஸிபால் கூப்பிட்டு உன் பிள்ளை நிலேருந்து மாறியிருக்கான், உன் பிள்ளை நிமித்தமாக என் காலேஜுக்கு ஒரு பெருமை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜில் சொல்லும்பொழுது அந்த தாய்க்கு கண் கலங்கிறது. அதற்கு முன்பாக தான் அவங்க சொந்தக்காரர்கள் முன் பிள்ளைகள்லாம் உட்காந்து கொண்டிருக்காங்க. பாருங்களேன், எந்த கண்களை வந்து தொற்று போகும்னு நினச்சோமோ அதே கண்களுக்கு முன்பாக நாம் தலை உயர்த்தும்படியாக. சத்துருக்கள் தலைகள், அவங்க திட்டங்கள், அவங்க தந்திரங்கள் நடக்காதபடி அவங்க தலைகள் குணியத்தக்கதான காரியங்களை என் தேவனாகி கர்த்தர் என்று செய்தார். அந்த சகோதரிக்கு மிகுந்த சந்தோஷம், சபையில் வந்து சந்தோஷமாய் சாட்சியை கொடுத்து கொண்டிருந்தாங்க. இன்றைக்கி நீங்களும் ஒரு சாட்சியை கொடுப்பீங்க. உன் சத்துரு யார் யார் இருக்காங்க? உன் வீட்டாரே உன் சத்துராக இருக்கலாம். அநேகர் இந்த உலகத்தில் உன் உயர்வை எதிர்பார்க்கிற ஒருவரும் இல்லை. தாய் தகப்பனை தவிர என் தேவன் உன் உயர்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கார், உன் வளர்ச்சியை என் தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கார், உன் ஆசீர்வாதங்களை நீ ஆசீர்வாதமாக இருப்பதை என் தேவன் விரும்புகிறார். என் அன்பு சகோதரனே சகோதரி, இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியில் இறங்கி கொண்டிருக்கு. எல்லா யார் யார் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக நகைத்தார்களோ அவர்கள் வெக்கப்படுவதை உங்கள் கண்கள் காணும். அல்லேலூயா. உங்கள் வீடு கட்ட முடியாதபடி நினைத்திருப்பீங்க, உங்கள் வீடு கட்டப்படும், அது கண்கள் காணும். அல்லேலூயா. அநேகர் உனக்கு முன்பாக தொற்று போவதை நீங்கள் காண்பீர்கள். அவர்கள் திட்டமிடுவார்கள், உன் பிள்ளைக்கு திருமணம் நடக்கக்கூடாது, குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு. அவர்களுக்கு முன்பாக உங்கள் பிள்ளையின் திருமணம் விசேஷமாக நடக்கும், குழந்த பாக்கியமும் கிடைக்கும். இதை பார்த்து அவர்கள் வெக்கப்பட்டு போவதை அவர்கள் சாட்சி கொடுப்பார்கள், உன்னோடு தேவன் இருக்கிறார் என்று ஒரு ஆமேன் சொல்லுவேமே. அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்த வீட்டுக்குள்ளே இந்த ஆசீர்வாதங்கள் கடந்து கொண்டிருக்கு, ஒரு ஆமேன் சொல்லுவேமே. ரெண்டாவதாக ஒரு வார்த்தை படிப்போம். யோவான் 11:40 நாம் வாசிக்க கேட்போமா? இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் கூடும். நீங்க விசுவாசிச்சு பாருங்க, உன் கண்கள் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். விசுவாசத்தின் நிமித்தமா தான், நீ விசுவாசிச்சாதான் உன் கண்கள் நலமானவர்களை காண ஆரம்பிக்கும். எந்தெந்த காரியங்களையும் தோற்று போய் பார்த்து கொண்டிருந்தோ, எங்கெங்கே உன் வாழ்க்கையில் தோல்வி இருந்ததோ அது எல்லாமே அந்த இடத்துல வந்து ஜெயமாய் மாறும். முதலாவது விசுவாசிக்க ஆரம்பிங்க. உன் வியாதிகள் எல்லாவற்றையும் என் தேவன் மாற்றுவார், உன் துன்பத்தை எல்லாவற்றையும் என் தேவன் மாற்றுவார். ஆம் என் பிரியமான ஜனமே, நீ தேவனை விசுவாசி, உன் கண்கள் காணும். தேவன் செய்கிற அற்புதத்தை உன் கண்கள் காணும். இதுவரையும் நீ வியாதியில் கடந்து கொண்டிருக்கலாம், நீ வியாதியின் மத்தியில் நீ கடந்து கொண்டிருக்கலாம். நீ விசுவாசத்தோடு ஜபிச்சுப்பார், உன் வியாதிகள் மாறுவதை உன் கண்கள் முதலாவது காண்கள். ஒரு ஆமேன் சொல்லுவேமே. அல்லேலூயா. நீ கடத்தலோடு நீ அநேக நாள் வாழ்ந்திருப்ப, நீங்கள் தேவனை விசுவாசித்து பாருங்கள். விசுவாசத்தினால் எல்லாமே ஆகும். நீ விசுவாசிக்க விசுவாசிக்க இதுவரையும் உன் கண்கள் நீயும் உன் குடும்பமும் கடனாக இருந்த காரியங்கள் மாறி போய் நிற்கும். உன் குடும்பத்தில் தினந்தோறும் ஒரு பிரச்சனை, வரமான ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் விசுவாசித்து ஜபித்து பாருங்கள், உன் துன்பத்தை என் தேவனால் மாற்ற முடியும், உன் துயரங்கள் என் தேவனால் மாற்ற முடியும். ஆமேன் சொல்லுவோமே. உங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாள் இந்த வேலையை மாற்றிவிடுகிறவராக இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. அல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் இந்த வேலையில் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், உங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். இன்றைக்கி விசுவாசிங்க. அநேகர் குஷ்டரோகி வந்து நிற்கிறான், முடவன் வந்து நிற்கிறான், மறித்து போன குடும்பத்திலேருந்து உறவுகள் வந்து தேவனிடத்தில் வந்து நிற்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சுகமாக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கேட்குறா, நான் என்ன விரும்புகிறீர்கள்? நீ விசுவாசி நடக்கும் என்று. ஆம் என் அன்பு பிரியமான ஜனமே, இன்றைக்கி விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க. இந்த வார்த்தை உங்களோடு வந்து கொண்டிருக்கு. உங்கள் கட்டப்படாதவர்கள் கட்டப்படும், உங்கள் வியாதிகள் மாறும், உங்கள் பிஸ்னஸில் ஒரு மாற்றத்தை கத்திர கொடுப்பார், உங்கள் வருமானத்தில் குலைச்சல்களை கத்திரால் தேவன் மாற்றுவார், உங்கள் ஊழியத்தில் ஒரு மாற்றத்தை கத்திர கொடுப்பார். அல்லேலூயா. உங்கள் கண்கள் காணும். இதுவரை தோல்வியை பார்த்த உங்கள் கண்கள், உன் பிள்ளையின் தோல்வியை பார்த்த உன் கண்கள், உன் குடும்பத்தின் தோல்வியை பார்த்த உன் கண்கள், உன் ஊழியத்தில் ஒரு தோல்வியை பார்த்த உன் கண்கள் இனி வளர்ச்சியை பார்க்கப் போகிறது, மறுமலர்ச்சியை பார்க்க போகிறது. ஒரு விடுதலை கர்த்தராகிய தேவன் கொடுக்கப் போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுவோமே. அல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் இந்த வேலையில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். நீ விஜபம் பண்ணி விசுவாசத்தில் இருந்து பாருங்கள். விசுவாசிக்கிறவனால் கூடும்.
ஆமென் ஆமென் சொல்லுவேமே. நான்காவது ஒரு காரியம் படிப்போம். தானியேல் 4:13 நாம் வாசிக்க கேட்போமா? நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும் போது காவலனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்க கண்டேன். ஆமென். போதுமா? என் அன்பு ஜனமே, நம்ம ஜெபிக்க ஜெபிக்க தேவனத்தில் கிட்ட சேர சேர தேவனை காண காண நீங்கள் தரிசனத்தை காண்பீர்கள். ஜப வேலையில் ஜெபிக்கும் பொழுது தேவனை காணணும். எத்தனை பேர் இந்த நேரில் பார்க்குறவர்கள் தேவனை தரிசித்து கொண்டு இருக்கீங்க? ஏசப்பாவை நீங்கள் பார்க்குறீங்க. உங்களால் நான் பார்க்குறேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இன்றைக்கி கத்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்க, நீங்கள் தேவனை தரிசிக்க தரிசிக்க தேவனை காண முடியும். நீங்கள் படுக்கையில் சொப்பனத்தில் பார்க்க முடியும். வசனம் சொல்லுது, மூப்பர்களும் முதியவர்களும் வாலிபர்களும் தரிசனத்தை காண்பார்கள், தீர்க்க தரிசனம் உழைப்பார்கள் என்று. இன்றைக்கி நம்ம ஜெபிக்கிற நம்ம தரிசனம் காண்கிறோமா? தூங்கும் பொழுதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, பாம்பு வருது, கனவில் பேய் வருது, பயமாக இருக்குன்னு. அப்படி அல்ல. நீங்கள் நலமானதை பார்க்க நினைச்சிட்டு நீங்கள் படுக்கும் பொழுது கத்தர் உங்களுக்கு உண்டானது எல்லாவற்றையும் கத்தர் எதிர்காலத்துக்கு உண்டானது தீர்க்க தரிசனமாக கத்தர் காட்டுவார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, என் கண்கள் காணும் தேவனை. நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள். தேவன் காட்டுற தேவன் வந்து நிறைய பேர் நிற்பாங்க, வெள்ளை ட்ரெஸ் போட்டு ஃப்ரீயாக போட்டுக்கிட்டு கை இப்படி காட்டிட்டு வந்து நிற்பார். அப்படி அல்ல. தேவனை எப்படி காண்பினா, உன் கணவன் மூலமாக தேவனை காண்ப, உன் மனைவி ரூபத்தில் தேவனை காண்ப. சண்டை போட்டுட்டு இருந்த இவர்களெல்லாம் மாறுவார்கள். உன் பிள்ளைகள் மத்தியில் தேவனை காண்ப. அநேக உறவுகள் மத்தியில் தேவன் உன்னை வந்து எப்படி பண்ணுவார்? தேவனாக அவராய் காணப்படுவாங்க. எப்படி ஊழியக்காரர்கள் வந்து விசுவாசிகளுக்கு முன்பாக வந்து சில விசுவாசி சொல்லுவாங்க, என் பாஸ்டர் பார்க்கும்போது கடவுளை பார்க்குற போல இருக்கும். சில பேர் உதவியற்ற நிலையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு யாராவது உதவி வரணும்னு சொல்லுவாங்க, இப்போ கடவுள் போல வந்து காப்பாற்றினார்ப்பா, உதவி செஞ்சாங்கன்னு. இது மற்றவர்கள் உங்களை குறித்து சொல்லுவாங்க. ஏன்னா கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். அதே போல் நீங்களும் என் அன்பு ஜனமே, அநேகருக்கு பிரயோஜனமாக இருப்பீங்க. அநேகர் உதவி இல்லாமல் இருப்பாங்க, ஆறுதல் இல்லாமல் இருப்பாங்க, துன்பத்தில் இருப்பாங்க. நீங்கள் தேடி போய் ஆறுதல் சொல்லுகிறது போல் நீங்கள் ஆறுதல் சொல்லும் பொழுது, ஒரு தேற்றுதல் கொடுக்கும் பொழுது, அவர்கள் கர்த்தரை, என் தேவனாகிய கர்த்தரை உங்கள் ரூபத்தில் பார்ப்பார்கள். ஆம் என் அன்பு ஜனமே, நீங்களும் அநேக நேரம் இன்றைக்கி ஜெபிக்கிற என் அன்பு ஜனமே, இனி தேவனுடைய சாயலை, தேவன் தூதன் வல்லமையை உன் அன்றாட வாழ்க்கையில் அன்றாட நெருக்கப்படும் பொழுதும், உன் ட்ராவல் பண்ணும் பொழுதும், பிரயாணம் பண்ணும் பொழுதும், போகையிலும் வருகையிலும், உன் குடும்ப வாழ்க்கையில் வேலை ஸ்தானத்திலும், குடும்ப வாழ்க்கையிலும், பிள்ளைகள் மத்தியிலையும், கர்த்தர் உன் ஊழியத்தின் மத்தியிலும் தேவன் உலாவுறதை நீ பார்க்க போகிறீங்க. ஒரு ஆமேன் சொல்லுவேமே. அல்லேலூயா. ஆம் என் அன்பு பிரியமான ஜனமே, கர்த்தர் ஆகிய தேவனோடு இருக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை படிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 நாம் வாசிக்க கேட்போமா? இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமீன். ஹல்லேலூயா. நம்ம இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை எதற்காகனா, நம்மளால் நினைப்போம், என் சத்துருகள் தோற்று போனதை பார்க்க வேண்டும் என்று சந்தோஷமாக இருக்க இந்த வார்த்தை வரும்பொழுது. இது வெளிப்படுத்தின விசேஷம் என்னென்னா, கடைசி நாட்களில் தேவனோட வருகை நம்ம காண போகிறோம். இந்த ரகசிய வருகைன்னு சொல்லி நம்மளாம் காத்து கொண்டிருக்கோம். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையே அது தான். மேலான காரியம் அந்த வருகைக்காக நீ காத்திருக்கும் பொழுது இந்த காரியங்கள்லாம் தானாக நடக்கும். என் அன்பு ஜனமே, கர்த்தர் உண்மையில் பிரியமாக இருக்கிறார். அவர் வருகைக்காய் உங்கள் கண்கள் காணும். நாம் நீங்களும் நானும் நிச்சயமாகவே அவர் மேகங்கள் நடுவில் வரும்பொழுது அவரை காண முடியும். ஒரு ஆமேன் சொல்லுவோமே. அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இங்கே இருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில் இறங்கி கொண்டிருக்கு. நீ துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். உன் கண்ணீரோடு நின்று கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயா? உனக்கு யாரும் துணை இல்லைன்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிற தேவன் கரம் இந்த வேலையில் ஒவ்வொரு வீட்டையும் தொட்டு கொண்டிருக்கிறத நான் பார்க்குறேன். கண்களை மூடுவோமா? நான் ஜெபிப்போமா? முடிந்தவர்கள் அப்படி கண்களை மூடி உங்கள் கரங்களை இந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பாக நீட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் தகப்பனே, உங்களோட வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உங்களோட பிள்ளைகள் அநேகர் ஆண்டவரே கண்களை ஆண்டவரே, வெக்கப்பட்ட கண்கள், தோல்வியற்ற கண்களும், அழுகை கண்களும், கண்ணீரின் கண்களும் ஆண்டவரே,
வியாதியின் கண்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கு. இவைகளை மாற்றுவீராக. அவர்கள் சத்துருக்கள் வெக்கப்படுவதையும் அப்பா அவர்கள் தோற்றுப்போவதையும் அவர்கள் தந்திரங்கள் முறியடிக்கப்படுவதையும் அப்பா காணத்தக்கதான கண்களை நீ திறந்தரலும் ஆண்டவர. இவர் கண்கள் காண கிருபை தருவீராக. அதே போல் ஆண்டவர் உம்மை தரிசிக்க கண்களை கொடுங்க, உம்மை காண்கிற கண்களை கொடுப்பீராக. ஆமென். உங்கள் வியாதியில் எங்கே எங்கே பலவீனம் இருக்கோ அந்த இடத்துல உங்கள் கைகளை வைங்க. உங்கள் சரீரத்தில் எந்த இடத்துல இருக்கோ என் அன்பு ஜனமே, இந்த வேலையில் கர்த்தர் விடுதலை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். நீங்கள் விசுவாஸ் தேவ மகிமை காண முடியும். அன்பின் தகப்பனே, உம்மை விசுவாசித்து இந்த வேலையில் சரீரத்தில் கைகளை வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தொடுவீராக. வியாதிகள் சுகமாகட்டும் அப்பா. இரத்த குழாய்கள் அடைப்புகள் மாறட்டும். எல்லா பலவீனங்கள் மாறட்டும். எல்லா இரத்த கொதிப்புகள் மாறட்டும். சுகர் பிபிகளை நார்மலுக்கு வரட்டும். எல்லா கிட்னி லிவர் இப்பொழுதே நார்மலுக்கு வரட்டும். எல்லா அலர்ஜிகள் மாறட்டும். சர்ம வியாதிகள் மாறட்டும். உடல் பர்மானத்தை ஆண்டவர் பெருக்கத்தை மாற்றுவீராக. உங்களுடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். உங்களுடைய மகிமை இப்பொழுது இறங்கட்டும். ஓ ராபா காத்தா ரா ஷக்கில்யா ஹந்தலாதரபா. ஓ ரபா காத்தல்லா ரியா ஹந்தலதுரபா. தேவ மகிமை, தேவ மகிமை இப்பொழுது இறங்கட்டும். எல்லா கேன்சர்கள் மாறட்டும். இப்பொழுது கட்டிகள் மறையட்டும். இந்த வேலையில் கட்டிகள் மறைந்து கொண்டிருக்கு. இந்த வேலையில் கட்டிகள் மறைந்து கொண்டிருக்கு. எல்லாம் ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்குள்ள ஒவ்வொரு மூலையில் வலிக்கிற வலிகள், தலைவலி, இடுப்பு வலி, கை வலி, கால் வலிகளை இயேசுவன் நாமத்தில் இதை உண்டாக்குற சத்துரு பைத்தறிகிறோம். ஆமென். தேவ மகிமை இப்பொழுது ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இறங்கட்டும். எல்லா ஜரங்கள் மாறட்டும். எல்லா கோல்டு மாறட்டும். எல்லா உஷ்ணங்கள் மாறட்டும். ஆண்டவர் உங்க விசுவாசத்தின் உடம்பை செக் பண்ணி பாருங்க. இந்த வேலையில் ஒரு கர்த்தர் ஒரு பலனை கொடுத்திருப்பார். அல்லேலூயா. அன்பின் தகப்பனே, கடன் பிரச்சனைகள் மாறட்டும் அப்பா. இந்த நேரில் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில் கடன் பிரச்சனைகள் மாறட்டும். துன்ப வேலைகள் மாறட்டும். குடும்பத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணுவீராக. பிஸ்னஸ்லையும் வேலையிலும் தொழிலும் ஒரு முன்னேற்றத்தை கொடுங்க. தடைகளை உடைப்பிராக. எல்லாம் குடிப்பழக்கங்கள், போதை வஸ்துகள், பழக்கங்கள் மாறட்டும். பழக்கங்கள் மாறட்டும். இது நேரில் பார்த்துருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில் தேவமாகி மறங்கட்டும். கிறிஸ்தியேசு நாமத்தில் ஜெபிக்கிறனால பிதாவே, ஆமேன். மதிய வேலை உணவு கொடுத்து கொண்டிருக்கோம். உங்களால் முடிந்த காணிக்கையை கொடுத்து தாங்குங்க. ஒரு நாள் அதை தாங்குவதற்கு குறைஞ்சது 4000 ரூபாய் தேவைப்படுகிறது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்றால் இந்த ஊழியத்தை தாங்குங்க. தொடர்ந்து எங்களோடு எங்கள் ஊழியத்துக்காக ஜெபித்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.
நீங்கள் சென்னையில் இருப்பீர்கள் என்றால் தண்டியார்பேட் பகுதியில் உள்ள நித்தியம் பிரேயர் டவருக்கு வாருங்கள். கர்த்தர் போதர்கள் மூலமாய் செய்கிற அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.